தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது பெரிது செய்வது. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது பெரிது செய்வது. தவறு செய்தவன் திரும்ப பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். அனைவருக்கும் வணக்கம். நான் மோனோ கிரிப்டோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு உங்களுக்கு டாப் 8 கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக்ஸ் வந்து சொல்ல போறேன். எஸ், இந்த மிஸ்டேக்ஸ் வந்து நீங்க பண்ணாம இருந்தா கண்டிப்பா உங்களால வந்து கிரிப்டோ மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா வர முடியும், சரிங்களா? சோ அந்த மாதிரி இருக்க மிஸ்டேக்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறேன். அண்ட் இந்த வீடியோ நான் தனியா பண்ண போறதுல கூட வாட்ஸ்அப் சுவாமிஜி இருக்காரு. அவர் டாபிக் சொல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஐயோ ஒரு குதிகாலமா இருக்க போகுது. சரி ஆரம்பிப்போம். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசைய தூண்டணும். நம்ம ஊர்ல இருக்க பெரிய பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த எம்எல்எம் ஸ்கீம்ஸ் தான். எந்த விஷயம் எடுத்தாலும் அதுல ஒரு எம்எல்எம் வச்சு ரெண்டு பேரை சேர்த்து விடுங்க, நாலு பேரை சேர்த்து விடுங்க, பயங்கர ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியும் கெடுத்து வைக்க வேண்டியது. இந்த மாதிரி ஆளுங்க தான் நம்ம நாட்டுடைய சாபக்கேடு. எந்த ஒரு நல்ல கிரிப்டோ கரன்சி ப்ராஜெக்டும் ரெண்டு பேரை சேருங்க நாலு பேரை சேருங்கன்னு சொல்லவே மாட்டாங்க, சரிங்களா? அந்த மாதிரி சேருங்க அப்படின்னு சொன்னாலே கன்ஃபார்மா ஃப்ராடுன்னு அர்த்தம். ஒரு நல்ல ப்ராஜெக்ட்னா தன்னிச்சையா இயங்குற தன்மை இருக்கும் அதுக்கு, சரிங்களா? அந்த மாதிரி இருக்க ப்ராஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எம்எல்எம் ஸ்கீம்ஸ் எல்லாம் தயவு செய்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இன்வெஸ்ட் பண்ணிருந்தா அந்த காயின் எப்ப ப்ராஃபிட்ல போதோ அதை வித்துட்டு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க, சரியா? ரெண்டாவது, இஷ்டத்துக்கு எதனா ஒரு காயினை வாங்குறது. நான் இதுவரையும் பார்த்ததுல நம்ம ஆளுங்க கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? 10 ரூபாய் கம்மியா இருக்கா, 5 ரூபாய் கம்மியா இருக்கா, 1 ரூபாய் கம்மியா இருக்கா, அந்த மாதிரி காயின்லாம் வாங்குப்பா, அந்த மாதிரி காயின்லாம் வாங்கி வச்சுன்னு வச்சுக்க பிட்காயின் மாதிரி அதுவும் ஒரு நாள் வந்து 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் ஆயிடும் அப்படின்ட்டு. ஐயோ, அதுக்குதான் வந்து காயின் மார்க்கெட் வெப்சைட்ல போய் பார்த்து பிட்காயினோட மொத்த டோட்டல் சப்ளைவே 21 மில்லியன், நீங்க வாங்குற அந்த கம்மியான காயினுக்கு இருக்கிறது பில்லியன் ட்ரில்லியன்ல இருக்குது நம்பர் ஆஃப் காயின்ஸ். முதல்ல எந்த காயின் வாங்குறோன்ற தெளிவா தெரியணும். அந்த மாதிரி தெரிஞ்சா மட்டும் தான் அந்த காயினே வாங்கணும். எனக்கு நான் வந்து டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது ப்ரோ, ஆனா நானும் பாக்கணும், எனக்கு எதனா சிம்பிளா சொல்லி கொடுங்க ப்ரோ அப்படின்றீங்களா? அவங்களுக்கு மட்டும் ஒன்று சொல்றேன். நீங்க எதனா ஒரு காயினை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காயின் வந்து நல்ல காயின் இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கு coinmarketcap.com வெப்சைட் போயிட்டு அதுல வந்து நீங்க பார்த்த காயினை சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த டாப் 250 வந்தா ஓகே, அதுக்கு மேல இருந்ததுன்னா வந்து அந்த அளவுக்கு நல்ல ப்ராஜெக்ட் இல்லைன்னு அர்த்தம், சரிங்களா? ரெண்டாவது, அது டாப் 250 இருந்தாலும் ஹை வால்யூம் இருக்கான்னு பாருங்க. வால்யூம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 மில்லியன் இல்ல 2 மில்லியனா வச்சிருக்கும், சரிங்களா? வால்யூமே இல்ல, சும்மா ஒரு 500 இல்ல $600 மட்டும் தான் இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுவும் நல்ல காயின் கிடையாது, சரிங்களா? மூணாவது, என்னதான் டாப் 250 இருந்தோம் ஹை வால்யூமா இருந்தாலும் அது வந்து வேலிட் எக்ஸ்சேஞ்சஸ்ல இருக்கணும், சரிங்களா? எந்த காயினா இருந்தாலும் அந்த காயினு கண்டர்ல மார்க்கெட்ஸ் ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நல்ல நல்ல எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் இருக்கான்னு பாருங்க, சரிங்களா? இது மூணு விஷயமா இருக்கு அப்படின்னா வந்து அந்த காயின் வந்து ஓரளவுக்கு நல்ல காயின், நீங்க வந்து வாங்கலாம் அப்படின்னு அர்த்தம். மூணாவது, தப்பான டைம்ல வாங்கி தப்பான டைம்ல விக்கிறது. பையிங் த டாப் அண்ட் செல்லிங் த டிப்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இப்ப புதுசா என்ன கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் வராங்கன்னு வச்சுக்கீங்களா, அவங்களை வந்து எதனா ஒரு காயினை செலக்ட் பண்ண சொல்லணும்னு வச்சுக்கலாம் காயின் மார்க்கெட் கேப் டாட் காம்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்குதுல எது அதிகமா போயிருக்கு 120%, 130%, அப்பா சூப்பர் காயின் அதை முதல்ல வாங்கு அப்படின்னு வாங்குறது. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா வந்து அந்த மாதிரி டாப்ல போச்சுன்னா கன்ஃபார்மா கீழே வரப்போதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த மாதிரி ஹைல போகும்போது ஏகப்பட்ட பேர் விக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி எதனா ஒரு காயின் பயங்கரமா டாப்ல போச்சுன்னா அது புதுசா வரவங்களுக்கு செய்யப்பட்ட சதி. இந்த வீடியோ பார்த்த பிறமும் டாப்ல வாங்கினா அவன் அப்படியே தூக்கி போட்டு மிதி. நாலாவது, நோவாம நோம்பு கும்பிடுறது. நாம எந்த ரிசர்ச் பண்றது கிடையாது, எவனோ ஒருத்த வாங்கினா அவன் மாய பார்த்து வாங்குறது. ஓகே ஓகே, அவன் இதை வாங்கியிருக்கான், இவன் இதை வாங்கிடுவான், நம்மளும் வாங்குவோம், நம்மளும் வாங்குவோம். அவன் எப்ப வாங்கினானு தெரியாது, எப்படி வாங்கினானு தெரியாது, அவன் வாங்கியிருக்கானா சரி நம்மளும் வாங்குவோம், அவ்வளவுதான் வாங்கியாச்சு. இந்த மாதிரி பண்ணா கன்ஃபார்ம் லாஸ் வரும். சோ தயவு செய்து அடுத்தவன் என்ன வாங்குறான்னு பார்த்து வாங்காதீங்க, உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணி நீங்களா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அஞ்சாவது, பொறுத்தார் பூமியால் வார், பொறுக்காதார் சாணி அல்வார். லேக் ஆஃப் பேஷன்ஸ், பொறுமையே கிடையாது. இஷ்டத்துக்கு எதனா ஒரு காயின் வாங்குறது, அது கீழே ஆரம்பிச்சுன்னா ஐயோ போச்சு லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வித்துறது. நீங்க எதனா ஒரு நல்ல காயின் வாங்கிருக்கீங்க, நீங்க வாங்கின அப்புறம் அது கீழே போதுன்னா உடனே அதை வித்துறாதீங்க, லாஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு. கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் ஹைலி வாலடைல், சரிங்களா? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து ஒரு காயினை விற்காத வரையும் நீங்க லாஸ்ல இல்ல, சரியா? சோ பொறுமை காக்கவும். ஆறாவது, பேராசை பெரும் நஷ்டம். ஆல் டைம் ஹைஸ் போகும்போது பார்ஷியல் ப்ராஃபிட்ஸ் எடுத்து கிடையாது. ஒரு காயின் வந்து பயங்கரமா டாப்ல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம நம்பவே முடியாத அளவுக்கு நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல வந்து கன்ஃபார்மா வந்து பார்ஷியல் ப்ராஃபிட்ஸ் வெளில எடுக்கணும். அப்படி எடுக்கலனா வந்து கண்டிப்பா உங்களுக்கு நஷ்டம் தான் வரும். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, போன வருஷம் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல வாங்கினவங்க எல்லாம் வந்து ஜனவரியில சம சந்தோஷம், ஐயோப்பா பயங்கரமான ப்ராஃபிட் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன ஆச்சு, அப்படியே மொத்த அடி வாங்குச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ரெக்ரெட் பண்றது, சரி நம்ம ஜனவரியில விற்காம போயிட்டுமே, ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால வந்து ஆல் டைம் ஹைஸ்ல போகும்போது கண்டிப்பா பார்ஷியல் ப்ராஃபிட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எதனா கிராஷுக்கு வெயிட் பண்ணுங்க, மறுபடியும் திரும்பி வாங்கிக்கிறதுக்கு கன்ஃபார்மா ஒரு சான்ஸ் வரும். ஏழாவது, ஒரே செகண்ட்ல ஓகே ஆயிரும். எட்டாவது, சொல் புத்தியும் இல்லை சுய புத்திய
தெரியும் இல்லை. ஒன்னு நாம வந்து மார்க்கெட் நியூஸ் எல்லாம் பார்த்து மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, யாரும் நல்லா சொல்றவங்களாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டுத்தையும் பண்றது கிடையாது. இஷ்டத்துக்கு எங்க போறது, இஷ்டத்துக்கு எதனா வாங்குறது, அதுக்கப்புறம் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மொத்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டையும் பாத்துட்டு. சோ இந்த மிஸ்டேக் நீங்க பண்ணாம இருக்கணும்னா நல்ல ஒரு கிரிப்டோ கரன்சி நியூஸ் வெப்சைட்டா பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணுங்க. உங்களை வந்து எப்பயும் செக் பண்ண சொல்ல, எப்பயாச்சும் செக் பண்ணுங்க தான் சொல்றோம் சரியா. அப்படி இல்லையா கஸ்டமர் இருக்குதா, இந்த மாதிரி நியூஸ் பார்த்து ரிப்போர்ட் பண்ற ஒரு நல்ல யூடியூபர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. அண்ட் இந்த எட்டு மிஸ்டேக்கும் நீங்க பண்ணாம இருந்தா இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி சரிங்களா. இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடியுது. எப்பவுமே சொல்ற ஒரு காமன் டெம்ப்ளேட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.